ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டமிஸ் மாம் யூடியூப் சேனல். நான் 7th மந்த் டே 4ல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பாப்பாக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்குறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மார்னிங் டைமில் நான் இட்லி கூட சாம்பார் வச்சு கொடுக்க போகிறேன். நம்ம வீட்டுக்கு செய்கிற சாம்பார்லேயே தாளிக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம இட்லி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, அது கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அந்த இட்லி சாம்பார் ஒரு ஹெல்த்தியான ஃபுட். அதில் மாவு சத்து அதிகமாக இருக்கிறதுனால பாப்பாவோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் பருப்பில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பாப்பாவோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் மதியம் டைமில் ரவா கஞ்சி கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு பாதி கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு 7th மந்தில் நெய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் அது இல்லைனா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு குக்கர் ரவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதில் ஒரு 180 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 1.5 glass அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 tablespoons போட்டோன்னா 250 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வந்த பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். அதான் இந்த மாதிரி மத்தில் நல்லா மசிச்சு பாப்பாவுக்கு கொடுக்கலாம். பாப்பாவுக்கு முழுங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த கேரட்டை நல்லா துருவி கூட சேர்த்துக்கலாம். கட்டியாக அடிச்சதுனால நான் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/4 cup அளவுக்கு நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். ரவையில் அதிகமாக அயன் இருக்கிறதுனால பாப்பாவோட ஹீமோக்ளோபின் அளவாக இது அதிகம் பண்ணும். அண்ட் இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பாப்பாவோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதில் கேரட் சேர்த்துருக்கிறதுனால பாப்பாவோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு இது ஈஸியாக ஜீரணமாயிடும். நான் அடுத்து என்ன புது ஃபுட் கொடுக்குறேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் டமிஸ் மாம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி.